வணக்கம் நேர்களுக்கும் இனிய மதிய வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சி கல்வி 360. அந்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக வந்து ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ அவர் யாரும் இல்லை, ஸோ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் மதுரையோட எம்டி மிஸ்டர் பி வெங்கடாச்சலம் சார் வந்திருக்காரு. சார் வணக்கம். சார் சார் வணக்கம். நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்பவே சந்தோஷம். அண்ட் பார்த்துட்டு நிறைய மக்களுக்கு நிறைய கேள்விகள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த டிஎன்பிசி பேங்கிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு இப்பவும் கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வந்து எதனா வந்து உதவி தேவைப்படுது, இல்லை இதை பற்றியான கேள்விகள் எதனா இருக்குன்னா நீங்கள் உடனே கால் பண்ணலாம். கால் பண்ணி உங்களோட கேள்வி வந்து நீங்கள் சார் கிட்டே கேட்டிங்கன்னா அவர் வந்து அதுக்கான பதில் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அண்ட் சார், நம்ம நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் அதோட எம்டி நீங்கள். ஸோ இது வந்து எப்போ தொடங்கப்பட்டது, அந்த இன்ஸ்டியூட் பற்றி கொஞ்சம் விளாவரையாக சொல்லுங்க. ஓகே, நம்முடைய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் என்ற பயிற்சி மையம் 2005 மதுரையில் சிம்மக்கல் என்ற இடத்துல தான் முதல் முதல் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2015 மதுரை மாட்டுத்தாவணிக்கு எதிரே உள்ள ஒரு ஒருங்கிணைந்த கட்டிடமாக சொல்லி இப்போ இன்றைக்கி 2015 செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. 2005 இந்த பயிற்சி மையம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே என்னென்னா, போட்டித் தேர்வுகளில் ஒவ்வொரு மாணவர்களும் கண்டிப்பாக எப்படி எளிமையான முறையில் வெற்றி பெறுறது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அணுகுமுறையை நான் கற்றுக்கிட்டதுனால அதை அனைவரும் பயனடையணுங்கிறதுக்காக தான் நான் 2005 ஆரம்பித்தேன். நம்முடைய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் என்ற பயிற்சி மையத்தில் டிஎன்பிஎஸ்சி, பேங்க், ரயில்வே, எஸ்எஸ்சி போன்ற பல்வேறு அரசு போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிச்சுட்டு வரோம். கிட்டத்தட்ட இப்போ இன்றைக்கி 2005 ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி 2018 வரைக்கும் பல்வேறு பயிற்சிகளும் இப்படி தொடர்ந்து நம்ம பயிற்சி மையம் மூலமாக அரசு தேர்வுகளுக்கு அனைத்து தேர்வுகளுக்கும் பயிற்சி அளிச்சுட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஓகே, இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த குரூப் 2 எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா பேங்கிங் அப்படின்னு சம்மந்தப்பட்டதே நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கா, இல்லை குறிப்பிட்ட சில எக்ஸாம்ஸ் மட்டும்தான் இருக்கா அதில்? டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பணியிடங்களில் காலியிடங்களை ஃபுல்லாகவே இந்த தேர்வாணையம் மூலம்தான் நிரப்புகிறாங்க. இது ஒவ்வொரு ஆண்டும் என்னென்ன தமிழக அரசில் பல்வேறு காலி பணியிடங்கள் வருகிறதோ அதை அரசு வந்து ஒரு முன்னறிவிப்பாகவே பிளானர்னு சொல்லி வெளியிட்டுருவாங்க ஆண்டுதோறும். அந்த அறிவிப்புப்படி ஒவ்வொரு தேர்வும் நடைபெற்று கொண்டிருக்கும். பல்வேறு போட்டித் தேர்வுகள் டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஆண்டுதோறும் நடைபெற்றுக்கிட்டு இருக்கோம். அதில் இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 என ஒரு இன்டர்வியூ போஸ்டிங் இப்போ தற்போது வெளியிட்டிருந்தாங்க. இப்போ 9/9/2018 இப்போ ஒரு லாஸ்ட் வீக் தான் இதுக்கான ஒரு லாஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேர்வு இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஓகே, இது வந்து ஒரு உயர்ந்த பணியிடங்கள் ஃபுல்லாக இதில் இருக்குது, நல்ல பதவிகள் எல்லாமே குரூப் 2 வெளியிட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கான தேர்வு வந்து 11/11/2018 நவம்பர் மாதம் நடைபெற இருக்கு. ஓகே, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 600,000 மேற்பட்டோர் கிட்டத்தட்ட விண்ணப்பிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு இறுதி தெரியல. இப்போ இவ்வளோ 600,000 மாணவர்களுடைய எதிர்பார்ப்பு இந்த தேர்வு நோக்கி இப்போ போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த குரூப் 2 தேர்வில் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் படிக்கிற பசங்க, அது கல்லூரி மாணவர்கள் வந்து இதில் வந்து அப்ளை இப்போவே பண்ண முடியுமா, அதுக்கான வாய்ப்புகள் எதனா இருக்கா? காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த குரூப் 2 தேர்வினுடைய முதல் தகுதியே என்னென்னா கல்வி தகுதி, ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும், கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்க அப்ளை பண்ணுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பிஜி படிக்கிறவங்க பண்ணலாம். காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்களே இப்போ பிஜி, ஏன்னா அவங்க யூஜி ஆல்ரெடி முடிச்சிருப்பாங்க. ஆமாம், அப்போ பிஜி படிச்சுட்டு இருக்கவங்க எழுதுறதுல ஒன்றும், காலேஜ் படிக்கிறவங்களில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் காலேஜ் படிக்கிறதுலையும் டிகிரி முடிச்சிருந்தால் எழுதலாம், மற்றபடி டிகிரி முடிக்காத மாணவர்கள் படித்துட்டு இருக்க மாணவர்கள் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரி, ஓகே. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் குரூப் 2 எக்ஸாமினேஷனில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது இன்கேஸ் கோச்சிங் எடுத்ததுக்கப்புறமும் கஸ்டமர் நிறைய மாணவர்கள் வந்து ஃபீல் பண்ணி அந்த மாதிரி எதனா சொல்லியிருக்காங்களா? இல்லை வந்து இதில் இந்த கோச்சிங் நீங்கள் கொடுக்கும்போதே என்னோட கேள்வி பார்த்தீங்கன்னா டியூரேஷன் எத்தனை மந்த் வந்து அவங்க வந்து இதை கற்றுக்கிட்டாங்க, இந்த கோச்சிங் எடுத்தாங்கன்னா அவங்க ஈஸியாக பாஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க இந்த குரூப் 2 எக்ஸாமினேஷனில்? இப்போ ஒரு தேர்வு கடினமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான காரணம் கண்டிப்பாக இருக்குது. இப்போ நம்ம குரூப் 2 தேர்வு என்பது பார்த்தீங்கன்னா முனிசிபல் கமிஷனர், சப் ரிஜிஸ்டர், ஏஎஸ்ஓ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், இது மாதிரி ஒரு உயர்ந்த பணியிடங்கள். இதெல்லாம் வந்து ஒரு சொசைட்டியில் ரொம்ப ஒரு ஸ்டேட்டஸ் மிக்க பணியிடங்கள், ரெவன்யூ அசிஸ்டன்ட், இது மாதிரி முக்கியமான பணியிடங்கள் எல்லாம் இந்த தேர்வில் இருக்குது. இந்த அரசு வேலையை வாங்கணும்னு சொல்லி ஒவ்வொரு படித்த இளைஞர்களுக்கும் ஆர்வம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது கண்டிப்பாக. அப்போ இது போன்ற தேர்வுகள்லாம் அவங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான போட்டி ரொம்ப கடுமையாக இருக்கும். இன்றைக்கி ஒரு நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1 கோடி பேர் கிட்டத்தட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்களை பதிஞ்சிருக்காங்க ஏதோ ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பர்டிகுலராக ஒரு டிகிரி முடித்தவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க டிகிரி முடித்தவங்களே இருக்காங்க. இப்போ ஒரு 15 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் டிகிரி முடித்தவங்களாம் இருக்கும் பொழுது இது மாதிரி இப்போ தற்போது வந்திருக்க குரூப் 2 கால்ஃபரில் பார்த்தீங்கன்னா 1199 பணியிடங்கள், ஆல்மோஸ்ட் 1200. ஓகே, 1200 பணியிடங்களுக்கு ஒரு 15 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் டிகிரி முடிச்சவங்களும் ஆசைப்படுறாங்க. இப்போ கூட உதாரணம், இதில் 600,000 மேற்பட்டோர் விண்ணப்பிச்சிருக்காங்க இந்த தேர்வில் எனக்கு வேணும், வேலை வேணும் அப்படின்னு. அப்போ இந்த 600,000 பேரில் 1200 பேருங்கிறது போட்டி கண்டிப்பாக கடுமையாக தான் இருக்கும். அப்போ இந்த தேர்வுலாம் நம்ம ஜெயிக்கணும்னா ஒரு முழு முயற்சி எடுத்தால் தான் இதுமாரி போட்டித் தேர்வில் ஜெயிக்க முடியும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு தகுதியான பதவிக்கு நிறைய மாணவர்கள் இருக்கும்போது அதுக்கான போட்டி கடுமையாக தான் இருக்கும், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதனால இது 600,000 பேருக்கு மேற்பட்டோர் இப்போ விண்ணப்பிச்சிருக்கிறதுனால
இந்த குரூப் டூ தேர்வு என்பது கொஞ்சம் ஒரு கடினம்னு சொல்ல தேவையில்ல, அதிகமான பேர் போட்டி போடுறதுனால அது கடினம் போல தோன்றும், அவ்வளோதான். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். பட் இப்போ வந்து ஒரு காலர் இருக்காங்க, உங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் சரவணன், மதுரையிலேருந்து பேசுகிறேன். மதுரையிலேருந்து பேசுகிறீங்க, சரி. ஓகே, உங்களோட கேள்வியை வந்து நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம், தெளிவாக கேளுங்க. சார், நான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். சொல்லுங்க சார். இப்போ நாங்கள் வந்து பேங்க் எக்ஸாமுக்கும் இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவில் பிரிமியரில் எவ்வளோ வந்து எடுத்தால் வந்து மெயின்ஸ் போக முடியும், அதுக்கு எந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் ஆனால் நல்லாயிருக்கும்? ஓகே, இப்போ வங்கி தேர்வில் இப்போ ப்ரிலிமினரி பாஸ் பண்ணி பிறகு மெயின் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே, நல்ல வினாக்கள். இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு மற்றும் வங்கி தேர்வு ரெண்டுக்குமே தான் இன்றைக்கி நம்ம கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ரெண்டுக்குமே கூட நான் பொதுவாக சொல்லிடுறேன், எந்த ஒரு போட்டித் தேர்விலையுமே எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விதிமுறை கிடையாது. இப்போ நம்முடைய ஸ்கூலிங், ஸ்கூல் லைஃபு, காலேஜ் லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க்குன்னு சொல்லியிருக்கோம், ஒரு இவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் பண்ணிடலாம். ஆனால் நம்மளுடைய போட்டித் தேர்வுகளில் வந்து பாஸ் மார்க்குன்னு ஒன்று கிடையாது, இதுக்கு பேர் என்னென்னா கட் ஆஃப் மார்க். கட் ஆஃப் மார்க்குன்னு ஒன்று இருக்கிறதுனால இவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தால், இத்தனை வினாக்களுக்கு இவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்துட்டால் நான் பாஸ் பண்ணிடலாமா அப்படின்னு நம்ம கேட்குறது வந்து கொஞ்சம் போட்டித் தேர்வுகளுக்கு பொருந்தாது. இப்போ கல்லூரி தேர்வுக்கும் போட்டித் தேர்வுக்கு உள்ள முக்கியமான வித்தியாசமே இதுதான். நல்லா எல்லாருமே நிறைய பேருக்கு வினாக்கள் என்னென்னா, நிறைய பேர் இந்த முதல் முறையாக தேர்வு எழுத வரவங்களாம் இதான் கேட்குறாங்க. இப்போ ஒரு தேர்வில் வினாக்கள் இருந்தால் எவ்வளோ வினாக்கள் எடுத்தால் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் பலருடைய கேள்வி. அந்த எய்மோடு தான் வராங்க, ஏன்னா அவங்க ஸ்கூல் காலேஜ் லைஃப்ல அதே மெத்தடில் தான் அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ போட்டித் தேர்வுக்கும் வந்து இவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன். இப்போ இந்தமாதிரி போட்டித் தேர்வில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் பண்ணலாங்கிறது ஒரு விதிமுறை கிடையாது. போட்டித் தேர்வில் பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் மார்க் என்ன நிர்ணயிக்கிறாங்க. இந்த கட் ஆஃப் மார்க் எப்படி நிர்ணயிக்கப்படுகிறதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த கட் ஆஃப் மார்க் நம்மளுடைய கால்ஃபர் வெளியிடுறாங்க பதிலாக, அதில் எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறத பொறுத்து தான் கட் ஆஃப் மார்க் முடிவாகும். முதல் ரெண்டாவது பாயிண்ட் வந்து கேள்வியினுடைய கடினத்தன்மை, நீங்கள் அந்த ஆண்டு எழுதக்கூடிய வினாத்தாள் எப்படி இருக்கோ அதனுடைய டஃப்னஸை பொறுத்து தான் கட் ஆஃப் மார்க் அமையும். இப்போ நான் ஒரு சிம்பிளாக புரியிற மாதிரி சொல்கிறேன்னா, 100,000 பேர் இப்போ தேர்வு எழுதுறீங்கன்னு வச்சுங்க. இப்போ ஒரு 100 வேகன்சி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 100,000 பேர் எழுதுறீங்க, 100 வேகன்சி தான் அப்படின்னா, ஒரு 200 வினாக்களுக்கு 190 மேலேயே அந்த 100 பேர் எடுத்திருப்பாங்க. அப்போ 200 190 மேலே எடுத்தவங்க தான் பாஸ், இதுக்கு தான் பேர் கட் ஆஃப், 190 சொல்லிட போகிறோம். இதே 100 வேகன்சிக்கு பதிலாக 1000 வேகன்சி அரசு வெளியிட்டுதான்னு வச்சுங்களேன், 1000 பேர், 150 மேலேயே 1000 பேர் கிடைச்சிருப்பாங்க. அப்போ 150 கட் ஆஃப். இதே ஒரு 5000 வேகன்சி அறிவிச்சிருக்கான்னு வச்சுக்கலாம், 170 பேர் 5000 மேலே எடுத்திருப்பாங்க. அப்போ 170 கட் ஆஃப். அப்போ அந்த வேகன்சி எப்படி இருக்கோ அதுக்கேற்றார் போல தான் அந்த கட் ஆஃப் மார்க் அமையும். இது ஒரு பாயிண்ட். அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, கேள்வியினுடைய டஃப்னஸ். அந்த வினாத்தாலே ரொம்ப கடினமாக இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு 100 வேகன்சிக்கே 170 மேலே தான் 100 பேரே இருக்காங்க அப்படின்னா, கொஸ்டின் அவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னாலும் கட் ஆஃப் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ கேள்வியினுடைய கடினத்தன்மை, நம்பர் ஆஃப் வேகன்சி, இதுதான் ஒரு தேர்வினுடைய, இந்தமாரி போட்டித் தேர்வுகளுடைய முடிவை நிர்ணயிக்கும். அதனால் நம்ம முன்கூட்டியே இவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் பண்ணிடலாங்கிற ஒரு நம்பிக்கையில் படிக்கக்கூடாது. போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் முழு மதிப்பெண்கள் நம்ம எடுக்கணும், 200 என்பது நம்மளுடைய இலக்கை நோக்கி பண்ணணும். அப்போ தான் இது வேறு போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்க முடியும். அதனால் நான் ப்ரிலிமினரிலே இவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் பண்ணலாமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா எல்லா மற்ற மாணவர்கள் எப்படி தேர்வு எழுதுகிறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த கட் ஆஃப் மார்க் டிசைட் ஆகுது. அதனால் முழு மதிப்பெண்கள் நம்முடைய இலக்காக நினைச்சு படிங்க, கண்டிப்பாக ப்ரிலிமினரி தேர்வு வெற்றி பெறலாம். ஓகே, ரொம்ப தெளிவான ஒரு பதிலாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது புரிஞ்சிருக்கு, ஏன்னா கட் ஆஃப்ன்றது நிறைய பேருக்கு என்னன்னே தெரியும். பாஸ் மார்க்ங்கிறது வேற, கட் ஆஃப் மார்க்ங்கிறது வேற. ஸோ உங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நவம்பரில் வந்து எக்ஸாமினேஷன் வரப்போகுது, பேங்கிங் எக்ஸாமினேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி எப்போதுலேருந்து நீங்கள் இந்த கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அந்த கேண்டிடேட்ஸ்க்கு? ஓகே, இப்போ அரசு அறிவிப்புகள் என்பது பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாக மேஜராக டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு அரசு பணியிடங்கள் எல்லாம் டிஎன்பிஎஸ்சி வெளியிடுறாங்க. அப்புறம் வங்கி தேர்வுகளுக்கெல்லாம் ஐபிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஏஜென்சி இருக்குது, இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன். இவங்கெல்லாம் ஆண்டுதோறும் என்ன பண்ணுறாங்க, ஒரு இந்த வருஷம் என்னென்ன தேர்வுகள் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானர்னு சொல்லி வெளியிடுறாங்க. ஜனவரி மந்தே கிட்டத்தட்ட பிளானர் வெளியிட்டுருவாங்க, இந்த ஆண்டுக்கான என்னென்ன அறிவிப்புகள் வர இருக்குது, மே மந்த் எந்த கால்ஃபர் பண்ணுவோம், ஜூன் மந்த் என்ன கால்ஃபர் வரும், செப்டம்பரில் என்ன கால்ஃபர் வரும் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி தன்னுடைய ஆண்டு திட்டத்தை வெளியிட்டுறாங்க. அதே போல் வங்கி தேர்வுகளுக்கு ஐபிபிஎஸ் அவங்களுடைய ஆண்டு திட்டத்தையும் வெளியிட்டுறாங்க. பொதுவாகவே இது போன்ற போட்டித் தேர்வில் நம்ம ஜெயிக்கும்போது இதுமாரி ஆண்டு திட்டம் வந்த பிறகே நம்ம தயாராக ஆரம்பிக்கணும். நிறைய மாணவர்கள் பண்ணுற தவறு என்னென்னா, அந்த கால்ஃபரே வெளியிட்டு அந்த 2 அப்படி தான் வந்து ஒரு சடனாக படிக்க நினைக்கிறாங்க. ஆனால் போட்டித் தேர்வில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு முன்கூட்டியே ஒரு ப்ரீ பிளான் கண்டிப்பாக வேணும், அப்போ தான் இதுமாரி எக்ஸாம்ஸ்லாம் ஜெயிக்க முடியும். அதனால் டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், ஐபிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், அவங்க ஆண்டுதோறும் தன்னுடைய பிளானரை வந்து ஜனவரி பிப்ரவரி மந்த்லேயே வெளியிட்டுறாங்க. அதனால் நம்மளுடைய தேர்வுக்கு தயாராகிறதுங்கிறது நம்ம அப்பறந்தே இலக்கம் நோக்கி ஆரம்பித்தோம்னா கொஞ்சம் ரொம்ப எளிமையாக இருக்கும். ஒரு 6 மாதம் 8 மாதம் படிக்கும்போது நமக்கு வாய்ப்புகள் கூடும்.
ஆனால் இப்போ இருந்தாலுமே கூட 2 மாதத்தில் படிக்கலாமா 6 மாதத்தில் படித்தா பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அதுலேயும் ஒரு முரண்பாடுகள்லாம் இருக்குது. ரெண்டு தேர்வு வெளிப்பு வெளியிட்ட பிறகு கூட நம்ம படித்தாலும் பாஸ் பண்ண கண்டிப்பாக முடியும், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம என்னென்னா அதுக்கு ஒரு டென்ஷன் ஆகாமல் கூலாக அறிவிப்பு வந்த பிறகு படிக்க சொல்கிறோம் பொதுவாக. ஆனால் நீங்கள் தேர்வு அறிவிப்பு வந்த பிறகு கூட நம்ம ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் இது மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் பார்த்தோம்னா, அதனால தான் நம்ம மதுரை நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங்லாம் நாங்களாம் என்ன பண்ணுறோம்னா இந்த அவேர்னஸ் தான் பொதுவாக ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு அறிவிப்பு வந்து 2 மாதத்தில் படிக்கிறத காட்டிலும் அந்த ஒரு பரபரப்பான டென்ஷனில் படிக்கிறத விட நம்ம கூலாக அட்டவணை வெளியிட்ட பிறகே நம்ம படித்தோம்னா, அதனால தான் நாங்கள் மதுரையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் கோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஜனவரி பிப்ரவரி மந்த்தே பேங்க் எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும் டிஎன்பிசி எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும் ஒரு 6 மாத அளவுக்கு ஒரு நீண்ட கோர்ஸ் மாதிரியே கொண்டு போவோம். நல்லா எலாபரேட்டாக இது மாதிரி பயிற்சிலாம் எடுக்கும்பொழுது தேர்வு ரொம்ப எளிமையாக இருக்கும். அட்டவணை கால்பர் வெளியிட்டவருக்கு பார்த்தீங்கன்னா 2 மாதத்தில் நம்ம ஒரு ரொம்ப வெரைட்டி எல்லா சிலபஸும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இது மாதிரி போட்டித் தேர்வில் ஜெயிக்கிறதுக்கு நம்ம முன்கூட்டியே நம்ம தயார் செய்தால் கண்டிப்பாக எல்லா போட்டித் தேர்வுலையுமே ஜெயிக்கலாம். ஓகே, ஸோ இன்னொரு வாடி நான் நம்பர் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி பேங்கிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி உங்களோட கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0444596-9438 என்ற எண்ணுக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் சார் இங்கே இருக்காங்க, நிறைய கேள்விகள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான விடையும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வீட்டிலேருந்து படித்து இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் குரூப் 2 எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கும் இந்த மாதிரி கோச்சிங் சென்டர் இப்போ உங்களோட இன்ஸ்டியூட்கே வந்து படித்து எழுதுறதுலையும் என்னென்ன டிஃப்ரென்ஷியேட் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன், என்னென்ன வேறுபாடுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக வேறுபாடுகள் இருக்கும். என்ன அப்படின்னா மெயினாக இப்போ பயிற்சி மையங்களுக்கு வரதுனால என்ன நன்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு யூனிவர்சிட்டி சிலபஸ்ங்கிறது ஒரு எப்படி நடந்துகிட்ருக்கு பொதுவாக அப்படின்னா, யூனிவர்சிட்டினா ஒரு பாஸ் மார்க்குன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்ன போல் வச்சிருக்காங்க 35 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு. அது பொதுவாகவே கல்லூரி மாணவர்கள் ஒரு 70-80% மாணவர்கள் காலேஜ் லைஃப் எப்படி படிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கடந்த ஒரு 5 ஆண்டுகளில் கேட்கப்பட்ட அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சுக்கிறாங்க, அதுக்கப்புறம் அதில் இருக்க ரிப்பீட்டட் கொஸ்டினை தான் போயிட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஒரு அவங்க ஜஸ்ட்டு நல்ல மதிப்பெண்கள் பெறுறவங்க முழுமையாக படிக்கிறாங்க, ஜஸ்ட்டு பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த கடந்த ஆண்டுகள் கேட்கப்பட்ட வினாக்கள் அடிப்படையிலேயே ஒரு பார்டர் மார்க்கில் பாஸ் பண்ணிட்டு வெளியேறிடுறாங்க. இதுதான் நம்முடைய கல்லூரி வாழ்க்கையில் இருக்குது. பட்டு போட்டித் தேர்வுங்கிறது அப்படி கிடையாது, ஒரு வாஸ்ட் சிலபஸ், நிறைய சிலபஸ் இருக்குது போட்டித் தேர்வுகளில். அப்போ போட்டித் தேர்வில் நம்ம வெற்றி பெறணும்னா முதல்ல என்ன பண்ணும், இப்போ டிஎன்பிசியாக இருக்கட்டும் அல்லது வங்கித் தேர்வுகளாக இருக்கட்டும், டிஎன்பிசியினுடைய வெளியிட்டிருக்கக்கூடிய சிலபஸ் என்னங்கிறத முதல்ல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். முதல்ல அரசே வெளியிட்டிருக்காங்க சிலபஸ், இந்த தேர்வுக்கான சிலபஸ் என்ன முதல்ல ஃபஸ்ட்டு, இந்த சிலபஸை நல்லா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கடந்த காலங்களில் ஒரு 2014-2010 டிஎன்பிசி நிறைய தேர்வுகள் நடத்தியிருக்காங்க. இந்த கடந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட தேர்வுகள்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணி திரும்பி திரும்பி பார்க்கணும். கேள்வியினுடைய தரம் எப்படி இருக்குன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த சிலபஸையும் கேள்வி அந்த கடந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்வியும் நம்ம ஒரு கம்பேர் பண்ணிட்டு தான் நம்ம ஒரு பிளானே ஆரம்பிக்கணும். எந்த பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறது, எதுலாம் ரேண்டமாக அப்பப்போ சில தேர்வுகளில் தான் கேட்குறாங்க, தொடர்ந்து அனைத்து தேர்வுகளையும் கேட்கக்கூடிய பகுதிகள் எது, இதெல்லாம் முதல்ல நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணும். கொஞ்சம் ஓனாகவே இது மாதிரி கொஞ்சம் அனலிட்டிக்கல் ஸ்டடிஸ் பண்ணும்போது தான் நம்முடைய இது மாதிரி போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கும். பயிற்சி மையம் வர்றதுனால இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி பயிற்சி மையம் வர்றதுனால என்ன நன்மைன்னு கேட்டிருக்கோம். பயிற்சி மையத்தை வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, இப்போ நிறைய வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்கள இந்த சிலபஸ் என்ன, கடந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள் எப்படி இருக்கும், அது எப்படி நம்ம மெமரைஸ் பண்ணுறது, இது மாதிரி நுணுக்கங்களே இல்லாமல் ஏதோ நம்முடைய கல்லூரி வாழ்க்கை படித்தது போலவே அவங்களுடைய பயணம் தொடருது. ஆனால் இப்போ பயிற்சி மையங்கள்லாம் வரும்பொழுது என்னென்னா மெயினாக நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம இதை தான் ஃபஸ்ட் டேலேருந்தே அவங்களுக்கு ஃபிட் பண்ண ஆரம்பிக்கிறோம். சிலபஸ் இதுதான் சிலபஸ், ஃபஸ்ட் டேவே சிலபஸ் நல்லா பாருங்கள், கடந்த ஆண்டுகள் கேட்கப்பட்ட வினாக்கள்லாம் எப்படி இருக்குது இதெல்லாம் கேளுங்க. அதுக்கு போல் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறந்த ஆசிரியர்கள் கண்டிப்பாக இதுமாரி வேணும். பயிற்சி மையங்கள்லாம் மெயினாக இதுமாரி ஒரு பயிற்சி மையங்களுக்கெல்லாம் வேணும்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆசிரியர்கள் தான். இது மாதிரி போட்டித் தேர்வில் மாணவர்களை எளிமையாக கொண்டு போகக்கூடிய நுணுக்கங்கள் வரும். நம்மளுடைய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்க்லாம் கிட்டத்தட்ட 2005 மதுரையில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டு காலமாகவே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி தான் நாங்கள் எல்லாமே நம்ம பயிற்சி மையத்தெல்லாம் வச்சுருக்கோம். இவங்கெல்லாம் இந்த 13 ஆண்டு காலம் தன்னுடைய அனுபவங்களில் ஒவ்வொரு ஆண்டும் தேர்வு முறை எப்படி மாறிக்கிட்டு இருக்கு அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் தன்னுடைய தேர்வு நுணுக்கங்களை மாற்றி மாணவர்களுக்கு ஃபீட் பண்ணும் போது ஒருத்தங்க வீட்டிலேருந்து படிக்கிறத காட்டிலும் நம்மளுடைய இதுமாதிரி பயிற்சி மையங்களில் வந்து படிக்கும்போது அவங்களுடைய வெற்றி கொஞ்சம் எளிமையாக்கப்படுது. இதான் பயிற்சி மையத்தில் வரதுடைய மெயின் அட்வான்டேஜ். ஓகே, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுறது மாதிரி இன்னொரு காலர் இருக்காங்க, அவங்ககிட்டே பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ சார், ஐ அம் டாக்டர் புவனேஸ்வரி. ஓகே மேம், உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கு, கொஞ்சம் வாய்ஸ் இன்கிரீஸ் பண்ணி பேசுறீங்களா? யா யா, ஐ அம் புவனேஸ்வரி, ஐ அம் டாக்டர் புவனேஸ்வரி. எஸ் மேம், ஸ்பீக்கிங் ஃப்ரம் பெங்களூர். ஆக்சுவலி பேசிக்கலி ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க மேம், உங்க கேள்வி கேளுங்க. யா யா, பேசிக்கலி ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை பிஎஸ்சி இன் பேங்கிங். ஓகே, வாட் இஸ் தி க்வெஸ்சன் மேம்? பேசிக்கலி பர்சூயிங் அ கோர்ஸ் ஆன் banking security courses. So recently that the Punjab National Bank has canvassed there, na? So
So related to that, I want to study some courses, security courses. Yeah, are they offering any kind of the security courses, like a bank security course and other courses? Related to that, I need some clarification. Okay, ma'am, please stay on. They are providing only for the training for the bank exam, clearance of the bank exams. ஓகே மேம், நீங்கள் வந்து நீங்கள் ஃபோனை கட் பண்ணிட்டு நீங்கள் டிவியை பாருங்கள், உங்களுக்கான விடை அவர் கண்டிப்பாக சொல்லுவார். ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி பேங்கிங் செக்டர் பற்றி படிச்சிருக்காங்களாம். ஓகே, இப்போ வந்து செக்யூரிட்டி எக்ஸாம்ஸில் வந்து பாஸ் ஆகிறதுக்கு உங்ககிட்ட எதனா கோர்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, இப்போ சில அது காமனான எக்ஸாமினேஷன் தான் பொதுவாக கண்டக்ட் பண்ணுறாங்க வங்கிகளில். சில குறிப்பிட்ட வங்கிகளில் மட்டும் அவங்களுடைய டெக்னிக்கல் போஸ்ட் அந்த பேங்கிங் கோர்ஸையும் முடிச்சவங்களுக்காக சில தனி கால்ஃபர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பொதுவாக நம்ம பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு காமன் கோச்சிங் தான், எனி டிகிரி முடிச்சவங்களுக்கான பண்ணுவாங்க. இப்போ இவங்க சொன்ன மாதிரி சில பர்டிகுலர் பேங்க்ல மட்டும் இது மாதிரி பேங்கிங் கோர்ஸே முடிச்சவங்களுக்கான அறிவிப்பு வந்துகிட்டு இருக்கோம். அதுக்கேற்ற போல அந்த சிலபஸ் அவங்களே வெளியிட்டுருவாங்க. அந்த சிலபஸ் நாங்கள் பேஸ் பண்ணி அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இது மாதிரி தேர்வுகள் வெற்றி பெறலாம். அது பர்டிகுலரா ரொம்ப ரேரா ஒரு சில பேங்க் தான் இப்படி வெளியிடுவாங்க. ஓகே, உங்களுக்கு இதை பத்தி மேலும் இன்ஃபர்மேஷன் வேணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் மதுரையோட கான்டாக்ட் நம்பர் வந்து நான் சொல்றேன், நீங்க அதை நோட் பண்ணிட்டு நீங்க பர்சனலா கூட நீங்க அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கான்டாக்ட் நம்பர் 9842634271. 9842634271 எனக்கு கால் பண்ணீங்கன்னா நீங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் நிறைய வாங்கிக்கலாம் உங்ககிட்ட. தொடர்ந்து நம்ம பேசலாம், பட் அடுத்ததா இன்னொரு காலரும் இருக்காங்க, யாருன்னு பாத்திரலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, பெங்களூர்ல இருந்து காவனர் கால் பண்ணிருக்கேன். சொல்லுங்க சார், உங்களோட கேள்வியை நீங்க தெளிவா கேட்கலாம் சார் கிட்ட. சார், இப்ப நான் வந்து ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு வந்து ஏஜ் வந்து 29 கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஓகே, சொல்லுங்க, கேளுங்க. சார், இப்போ வந்து நான் வந்து எனக்கு ஐடியில் ஒர்க் பண்ண மெயின் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்போ வந்து கவர்மெண்ட்ல வேலை செய்யற ஒரு மாப்பிள்ள இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லி கேடுற இடத்துல ரொம்ப அது மாதிரி சொல்றாங்க. எனக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமா ஒரு ஐடியில் ஒர்க் பண்றதுனால நான் வந்து இப்ப ஏஜ் வந்து 30 வந்து இப்ப குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால வந்து நான் 30 ஏஜ்ல வந்து எக்ஸாம் எழுதுனது அப்படின்னா என்ன எக்ஸாம் பிஎன்பிசி வந்து ஆஃபீஸ் எழுத முடியும் என்னன்னு எனக்கு கிடைக்கும் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க? BEC கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஓகே, நீங்க வந்து நீங்க கால் கட் பண்ணிட்டு நீங்க டிவியை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கான விடை சொல்லுவாரு. அவர் வந்து இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்றாரு, அதாவது கவர்மெண்ட் பேங்க்ல ஒர்க் பண்ணாதான் பொண்ணு தருவாங்கன்ற ரேஞ்சில அவர் பேசுறாரு. பட் எனிவே, அது எந்த வயசு வரைக்கும் அவர் எக்ஸாமினேஷன் எழுதலாம்னு கேக்குறாங்க. ஓகே, பேங்க் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஐபிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஏஜென்சி வருடந்தோறும் அறிவிப்பு வெளியிட்டுட்டு இருக்காங்க. ஐபிபிஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிளரிக்கல் தேர்வுன்னு ஒன்று நடைபெறுகிறது, அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஃபீஸர் கேடர், அதுக்கப்புறம் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு தேர்வு. இப்படி மூணு வகையாக ஐபிபிஎஸ்ல கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தனியாக இதே போல் கிளரிக்கல் எக்ஸாமினேஷன், அதுமாரி ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் எக்ஸாமினேஷன் அண்டு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் எக்ஸாமினேஷன். அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரூரல் பேங்க், அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாண்டியன் பல்லவன் கிராம் பேங்க் இது மாதிரி ரூரல் பேங்க்கில் கிளரிக்கல் தேர்வு அண்டு ஆஃபீஸர் எக்ஸாமினேஷன் நடைபெறுகிறது. அப்போ பேங்க் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டு ஒரு ஆண்டுக்கு ஒரு 8 ஒரு 15 தேர்வுகள் கிட்டத்தட்ட பேங்க் எக்ஸாமினேஷன் நடைபெறுகிறது. பொதுவாகவே வங்கி தேர்வுகள் எல்லாத்துக்குமே என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா பொதுவாகவே மினிமம் எனி டிகிரி தான் வச்சிருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் மினி டிகிரி இதுக்கு. ஆனால் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிளரிக்கல் தேர்வு கூட இப்போ தான் ரீசெண்டாக வெளியிட்டிருக்காங்க நேற்று, கிட்டத்தட்ட 18th இன்னும் ஒரு 2 பிறகு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, ஆன்லைன் ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட இதுக்கெல்லாம் இப்போ என்ன வச்சிருக்காங்கன்னா ஃப்ரம் ஏஜ் 20 to 28 வரைக்கும் வச்சிருக்காங்க. கிளரிக்கல் தேர்வுக்கான வயது வரம்பு 28. நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தால் +3 ரிலாக்சேஷன் இருக்குது, 28+3 31. நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் +5 ரிலாக்சேஷன் இருக்குது, 28+5. கிட்டத்தட்ட நீங்கள் 33 வரைக்கும் நீங்கள் கிளரிக்கல் தேர்வு எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கிளரிக்கல் எக்ஸாமினேஷனுக்கான கல்வி தகுதி எனி டிகிரி தான். அதே போல் ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர்னு சொல்லி இருக்குது பேங்க் எக்ஸாமினேஷனில், இதுக்கும் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி தான் குவாலிஃபிகேஷன். இதுக்கான வயது வரம்பு 30 வரைக்கும் இருக்கும். நீங்கள் 30+3 ஓபிசி +5 எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் பண்ணலாம். நீங்கள் இப்போ சொன்னது போல் 29 இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஜென்ரல் கம்யூனிட்டியாக இருந்தால் கிளரிக்கல் எழுதுறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் கோட்டாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தேர்வு எழுதலாம் பேங்க் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு நீங்கள் சொன்ன இன்செக்யூரிட்டிங்கிற ரீசன் படி தான் இன்னைக்கு பெங்களூரில் அல்லது அதர் ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணுற நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லாம் இன்றைக்கி எல்லாம் இது மாதிரி தேர்வை நோக்கி இன்றைக்கி வராங்க. இன்றைக்கி ஒரு முதல்லாம் பார்த்தோம்னா ஒரு பேங்க் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு 10 முன்புலாம்
காமர்ஸ் படிச்சவங்க பிகாம் எம்காம் படிச்சவங்க தான் இன்னைக்கு பேங்க் எக்ஸாம் எழுத வருவாங்க. அப்ப காமர்ஸ்னு ஒரு கோர்ஸ் படிக்கிறதே பேங்க் எக்ஸாமுக்கு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு ட்ரெண்ட்ல. ஆனா இப்ப இன்னைக்கெல்லாம் என்ன இருக்குன்னா, இப்ப எப்படி அவர் பெங்களூர்ல இருந்து ஃபீல் பண்ணி சொன்னாரோ அதே போலதான் இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் நிறைய பேர் பிளேஸ் ஆகுறதும் கிடையாது. இன்ஜினியரிங் முடிச்சுட்டே நிறைய படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்கேஸ் பிளேஸ் ஆகிறவங்களும் கூட என்ன பண்றாங்கன்னா, ஒரு 2 இயர் 3 இயர் 5 இயர் கிட்டத்தட்ட ஒர்க் பண்ணிட்டு ஒர்க் ப்ரெஷர்னால இன்னைக்கு பேங்க் எக்ஸாம். இன்னைக்கு நம்ம மதுரை நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங்லேயே பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஒரு 500 பேர் வங்கி தேர்வு இன்னைக்கு நம்ம பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம்னா அதுல ஒரு 350-400 மாணவர்கள் யாருன்னா பிஇ முடிச்சவங்க தான் இன்னைக்கு அந்த அளவுக்கு. அது ஈவன் இன்னைக்கு 25-50 மாணவர்கள் எம்இ முடிச்சவங்களே வந்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு பேங்க் கிளரிக்கல் எக்ஸாம் கூட எழுதுறது கூட எம்இ லெவலுக்கு மனநிலையை தயார்படுத்திட்டாங்க. அதனால இன்னைக்கு வங்கிங்கிறது எல்லாமே இன்ஜினியரிங் மாணவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு. இவர் நினைக்கிறது போல நிறைய பேர் எழுதுறாங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா கிளரிக்கல் 28+ கோட்டாஸ் உண்டு. பிஓ பொறுத்த வரைக்கும் ப்ரொபஷனல் ஆபீசருக்கு 30 வரைக்கும் ஏஜ் லிமிட் உண்டு. இதெல்லாம் வங்கி தேர்வு எழுதுறதுக்கான 30+ கோட்டாஸ் இருக்காது. 30+ கோட்டா, இது 28+. ஓகே ஃபைன். ஆக்சுவலா வந்து என்னோட அடுத்த கேள்வியும் இது சம்பந்தப்பட்டமான ஒரு கேள்வி தான். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு காலர் இருக்காங்க. யார் எங்க பார்த்தாலும் ஹலோ வணக்கம். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். நான் குமார் பேசுறேன் சார், கடலூர் மாவட்டம் திட்டக்குடி. உங்க பேர் சொல்லுங்க சார். குமார் பேசுறேன் சார், திட்டக்குடியில இருந்து கடலூர். சரி ஓகே சார், நீங்க வந்து டிவியை பார்த்து பேசாதீங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்க. உங்க கேள்வி நீங்க சார் கிட்ட கேட்கலாம். கேளுங்க கேளுங்க. ஒண்ணு இல்ல சார், இது இப்ப இதோட ரவுண்ட் த இயர் நடந்துகிட்டு இருக்குமா, இதுல இதோட பேட்சோட காலகட்டம் எவ்வளவு, வாராந்திர வகுப்புகள் இருக்கா, குறிப்பிட்டது போல டிஎன்பிசி என்ற ஒரு நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் என்னென்ன தேர்வுகள் நடத்த போறோம்னு சொல்லி ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் அவங்களுடைய ஆண்டு திட்டத்தை வெளியிட்டுருவாங்க. அதே போல ஐபிபிஎஸ் என்ற வங்கி நிறுவனத்துக்கு ஐபிபிஎஸ் தன்னுடைய ஆண்டு திட்டத்தை வெளியிட்டுருவாங்க. இப்ப இதுக்கு நம்ம என்ன, நான் ஃபர்ஸ்டே கூறிட்ட மாதிரி இந்த ஆண்டு திட்டம் வந்த பிறகே நம்மளுடைய எந்த இப்ப குரூப் 4 எக்ஸாமினேஷன் வரப்போதா அதுக்கு ஏற்ற மாதிரி படிக்க ஆரம்பிக்கணும். குரூப் 2 தேர்வு வரப்போதா அதுக்கேற்ற மாதிரி முன்கூட்டியே நம்ம தயாராக ஆரம்பிக்கணும். குரூப் 1 தேர்வு வருகிறதா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஆண்டு திட்டம் வந்த பிறகே நம்ம படிக்க ஆரம்பிக்கிறதா சிறந்த முறை. அதுக்காக தான் நம்மளுடைய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பயிற்சி மையம் நம்மளாம் இந்த ஆண்டு திட்டம் வரும்பொழுதே பயிற்சி மையத்தை துவங்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இந்த மாதிரி டைம்ல நம்ம ஒரு கால் ஃபோர் வர்றதுக்கு முன்னாடியே பயிற்சி ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு நாங்க ஸ்பெஷலா சனி ஞாயிறு பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது, அல்லது மண்டே டு ஃப்ரைடே ஒர்க்கிங் டேலையும் நம்ம முழு நேரமா வெளியூர்லேருந்து வராங்க, வேற மாவட்டங்கள்லேருந்து வந்து படிக்கிறவங்களாம் மதுரையில் வந்து தங்கி படிக்கிறதுக்காக நம்ம மண்டே டு ஃப்ரைடேலையும் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால நீங்க முன்கூட்டியே படிச்சுக்கலாம். த்ரூ அவுட் த இயர் டிஎன்பிசிக்கெல்லாம் நமக்கு பயிற்சிகள் கொடுத்துட்டு தான் இருப்போம். பேங்க் எக்ஸாமினேஷனுக்கு ஆண்டு முழுவதும் ஒரு 10-15 தேர்வுகள் நடைபெறுகிறது. அதனால த்ரூ அவுட் த இயர் நீங்க பேங்க் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், உங்களுக்கான தகுதி தான், நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 6 மாத காலம் முழு முயற்சியா நீங்க இது மாதிரி எக்ஸாமினேஷன் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா மிக எளிதில் திட்டமிட்டு வெற்றி பெறலாம். அதுக்கு வந்து நம்ம முன்கூட்டியே தயார் பண்றதுதான் இது மாதிரி போட்டித் தேர்வில் ஜெயிக்கிறதுக்கான சிறந்த நல்ல உதாரணமே. ஓகே, இந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் மதுரை, அதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா மதுரையில் மட்டும்தான் இந்த பிரான்ச் இருக்குது, இது சென்னையில் இல்லை. இன்கேஸ் வந்து இப்போது பெங்களூர்லேருந்து கால் பண்ணுறாங்க, ஹைதராபாத்லேருந்து கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களே ப்ரெஷர் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியாமல் பேங்கிங் டிஎன்எஸ்பிசி எழுதுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இது அங்கே வந்து அவங்க படிக்கிறதுக்கான இது வசதிகள் எதனா இருக்கு, நீங்கள் வந்து அவங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் மாதிரி எதனா கொடுக்குறீங்களா உங்கள் இன்ஸ்டியூட்டில்? நிறைய கேட்குறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய பயிற்சி மையங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு அந்த ஒரு நேம் வச்சுட்டு ஊர் ஊருக்கு நிறைய பிரான்ச்சஸ்லாம் போட்டுட்டு பண்ணுறாங்க. அப்போ இதில் என்னன்னா, இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் போலவோ ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் மூலவோ நம்ம அங்கங்கே போய் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து அந்தந்த நியரஸ்ட் பிளேஸில் இருக்கா அதெல்லாம் பார்த்து மாணவர்கள் சேருவாங்க. இது வந்து ஒரு போட்டித் தேர்வு, ஒரு 600,000 பேர் தேர்வு எழுதி அதுலேருந்து ஒரு 1,200 பேரை செலக்ட் பண்ண போகிறோம். அப்போ இவ்வளோ கடுமையான போட்டி இருக்கும்பொழுது நம்ம பயிற்சி மையங்கள்லாம் அங்கங்கே ஓப்பன் பண்ணி வைக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இருக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், மதுரையில் மட்டுமே பயிற்சி மையம் வைத்து, அதெல்லாம் நான் சொன்னது போலவே 2005 நம்முடைய ஆசிரியர்கள் எல்லாம் அங்கே கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொன்று, நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்து நல்ல வேலை வாய்ப்புகள் வாங்கி அவங்களும் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஃபேக்கல்ட்டியாக வாலண்டரி சர்வீஸாக ஒரு ஃப்ரீ சர்வீஸாக தன்னுடைய அனுபவங்களாக நிறைய பேர் வந்து பயந்துக்கிட்டே இருப்பாங்க. இதுமாரி அனுபவங்கள்லாம் கிடைக்கும் பொழுது நேரில் வந்து படிக்கிறது தான் நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலேருந்து படித்தாலுமே மதுரை ஒரு வந்து நேரில் வராங்க, நிறைய பேர் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க. ஒரு 2-3 மாதம் நம்ம இதுக்குன்னு ஒதுக்கி நம்ம படிக்கும் பொழுது என்னன்னா நம்ம வாழ்நாள் முழுவதும் ஒரு லைஃப் செட்டில்மெண்ட்டுங்கிறது கிடைக்கும். அது இப்போ நம்ம ஒன்று அருகில் இருக்கிற பயிற்சி மையம் நம்ம போகிறத விட ஒரு தரமான பயிற்சி மையம் எங்கே இருக்குது அதை தேர்ந்தெடுத்து இது மாதிரி அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா 3 மாதம் நம்முடைய லைஃப் ஸ்பேனே மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரொம்ப அருமையா சொன்னீங்க, ரொம்ப கரெக்டாவும் சொன்னீங்க. இது வந்து அருகில் இருக்கிறது போறதுக்கு சூப்பர் மார்க்கெட் ஒன்று இல்லை, பிகாஸ் அவங்க வாழ்க்கையே வந்து டிசைட் ஆகுது. ஒரு விஷயம், லட்சத்துல ஒருத்தர நம்ம வரோம், அதனால
சிறந்த மையத்தை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கணும். கண்டிப்பாக இந்த சர்க்கிட் அடுத்து தான் என்ன கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேங்கிங்கான எக்ஸாமினேஷன் நிறைய விதிமுறைகள்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேங்க. ஓகே, விதிமுறைகள் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு இருக்குது, வங்கி தேர்வு இருக்குது. இப்போ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரைக்கும் இப்போ தற்போது குரூப் டூ தேர்வு, பட் இது சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு காலர் இருக்காங்க, ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட பேசுறதுக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், யாரையும் பேசுறீங்க? டிஸ்ட்ரிக்ட்லிருந்து கோபி செட்டிவாளையம் மணிவண்ணன் பேசுறேன் சார். ஆ சொல்லுங்க சார், உங்களோட கேள்வி கேளுங்க சார். வந்து ஒரு டவுட், அதாவது என்னன்னா, அந்த பேங்க் எக்ஸாம் பேங்க்ல வந்து கிளரிக்கல் கேடர் ப்ரொபஷனரி ஆஃபீஸர் இருக்குங்கல்ல, அதுல அதுக்கு வந்து தனியா வந்து சர்டிபிகேட் கோர்ஸ் வந்து இருக்காமா? அது எந்த இடம்னு தெரியல. எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ்ல பார்த்த ஞாபகம் சார், ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடி, மறந்துட்டேன். என்ன கேக்குறீங்க ட்ரைனிங் கோர்ஸ் மாதிரி ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் தருவாங்களாட்டு சார். ஆமா 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 ஆமா, ஓகே ஓகே. அதுதான் சார், வந்து அது எந்த இடத்துல எதுன்னு தெரியல. நான் எம்ப்ளாய்மெண்ட்ல ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தேன் சார். ஓகே, எதுக்காக கேக்குறேன்னா சார், வந்து இது சன் வந்து பிஇ முடிச்சிருக்கு அப்படின்னு சார். ஓகே ஓகே ஓகே, நான் சொல்லி அது வந்து இது சரி என்ன எதுன்னு கேக்குறக்காக போன் பண்ணேன் சார். நீங்க போனை கட் பண்ணிட்டு டிவியை பாருங்க சார், அதுக்கான பதில் இப்ப சொல்லுவாங்க. ஓகே, பேங்க்ல நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்டே கிளரிக்கல் எக்ஸாமினேஷன் ப்ரொபஷனல் ஆபீசர் எக்ஸாமினேஷன் ரெண்டு தேர்வு இருக்கு. இந்த ரெண்டு தேர்வு எழுதுறதுக்கு பொதுவாக டிகிரி படிச்சிருந்தா யாரும் வேணாலுமே எழுதலாம், எனி டிகிரி, அவ்வளோதான். மற்றபடி அதில் என்ன மேஜர் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இதுதான் பொதுவான இயல்பு. இதுக்கு தான் ஐபிபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இப்போ அரசு வெளியிட்டிருக்காங்க. ஒரு 19 பேங்க்குக்கு இவங்க தான் வேகன்சி ஃபில் பண்ணி தருவாங்க. அதுமாரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு தனியாக கால் ஃபார் வந்துடும், அவங்க அதை தனியாக ஃபில் பண்ணிக்குவாங்க. இப்போ இதெல்லாம் இல்லாமல் சில ப்ரைவேட் பேங்க் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் மூலம் ரெக்ரூட்மெண்ட் பண்ணாமல் சில கோர்சஸ், பேங்கிங்கனே கோர்சஸ் இருக்குது, கோர்சஸே முதல்ல அவங்க ஒரு ட்ரைனிங் மாதிரி ஒரு 1 இயர் கொடுத்துட்டு அந்த ட்ரைனிங் முடிச்சவங்கள டேரெக்டாகவே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பேங்க் இதெல்லாம் எக்ஸாம் எழுதி வர்றதுக்கு பதிலாக அவங்க இதுமாரி அந்த கோர்சஸே முடிச்சுட்டு டேரெக்டாக பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அது கவர்மெண்ட் பேங்க்லேயும் சில பேங்க்கில் பண்ணுறாங்க, ப்ரைவேட் பேங்க்கில் நிறைய பேங்க்கில் இது தான் பண்ணுறாங்க. இப்போ அந்த கோர்சஸ் முடிக்கிறது என்னென்ன நிறைய இன்ஸ்டியூஷன் இதுக்கு பண்ணுறாங்க, இதுமாரி கோர்சஸ் எல்லாம் அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்ஸ்டியூட் வெப்சைட் இருக்கு, www.nationalinstituteofbanking.com www.nationalinstituteofbanking.com அப்படிங்கிற நம்மளுடைய வெப்சைட்ல பாருங்க, அந்த லிங்க் கொடுத்துருப்போம். இல்லைனா நம்மளுடைய தொடர்பு எண் 9842634271, நம்முடைய அலுவலகத்தை நீங்க கால் பண்ணுங்க. அது எந்தெந்த இன்ஸ்டியூஷன்ல இந்த சர்டிபிகேட் கொடுக்குறாங்க நான் சொல்றேன். சில தனியார் வங்கிகள் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பார்த்துருங்க. இப்போ அடுத்த இன்னொரு காலர் இருக்காங்க, யாரும் இங்கே பார்த்துடலாம். ஹலோ வணக்கம். வணக்கம்ங்க, யாரங்க இருந்து பேசுறீங்க? நான் மதுரையில இருந்து பேசுறேன். ஓகே, உங்க பேர் என்ன, உங்களோட கேள்வியும் கேளுங்க. ஹரிஸ்வரி, மதுரையில இருந்து பேசுறேன். சரிங்க, உங்க கேள்வி கேளுங்க. நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன், அத பேப்பர் உங்களுக்கு எப்படி प्रिபெயர் பண்ணணும்னு கேக்குறேன். ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க. நீங்க டிவியை பாருங்க, கால் கட் பண்ணிட்டு. ஓகே ஓகே, நீங்க டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க. இப்போ டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருந்தா இப்போ சமீபத்துல தமிழக கல்வித்துறை அமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ பிஎட் முடித்தவங்க, டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்கலாம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்புலாம் சீனியாரிட்டி, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் சீனியாரிட்டி முறைப்படி நியமனம் செய்யப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு மத்திய உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி பார்த்தீங்கன்னா தகுதி தேர்வு, ஆசிரியர் தகுதி தேர்வுன்னு சொல்லி டிஇடி அறிமுகப்படுத்தினாங்க 2010 பிறகு பார்த்தீங்கன்னா. அதனால் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லி பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெயிட்டேஜ் மெத்தட்னு சொல்லி தமிழக அரசு வச்சுருந்தாங்க. டிஇடி எக்ஸாமும் பாஸ் பண்ணியிருக்கணும், அப்புறம் அந்த வெயிட்டேஜ் மெத்தடில் வேகன்சி ஃபில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இதுக்கும் இப்போ மாற்றம் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ சமீபத்தில் அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இனிமேல் ஒரு ஆசிரியர் பணியிடம் தமிழ்நாட்டில் எப்படி ஃபில் பண்ண போகிறாங்க, பட்டதாரி ஆசிரியர்களோ அல்லது இடைநிலை ஆசிரியர்களோ எப்படி நியமிக்க போகிறாங்க அப்படின்னா, நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருந்தாலோ அல்லது பிஎட் முடிச்சிருந்தாலோ நியமனம் வந்து இனிமேல் 2 தேர்வுகள் எழுத வேண்டும். அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் முடித்தது அல்லது பிஎட் முடித்த வரைக்கும் ஒரு தகுதி முடிஞ்சிருச்சு, இவங்க தான் எலிஜிபிள் பர்சன். இவங்கெல்லாம் என்ன பண்ணும், முதல்ல டிஇடி அப்படிங்கிற ஆசிரியர் தகுதி தேர்வை முதல்ல எழுத சொல்லியிருக்காங்க. இந்த டிஇடி எழுதிட்டு இதில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும், தேர்ச்சி பெற்ற டிஇடி தேர்ச்சி பெற்றவங்களுக்கு மட்டும் தனியாக இன்னொரு போட்டித் தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லி அரசு சமீபத்தில் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க.
இன்னும் இது முழுமையான சிலபஸ் என்ன, எப்படி தேர்வு நடத்த போறோம், இதை பத்திலாம் இன்னும் எதுவும் டீட்டெயிலாக இன்னும் அறிவிப்பு அடுத்தடுத்த காலத்தில் வரப்போகுது. இப்போதைக்கு அவங்க சொல்லியிருக்கிறது இனி ஆசிரியர் நியமனம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இரண்டு தேர்வு வெற்றி பெற்றால் மட்டுமே நியமிக்கப்படும். ஒன்று ஆசிரியர் தகுதி தேர்வு, ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெறுபவர்களுக்கு மட்டுமே அடுத்து இரண்டாவது கட்ட தேர்வு. அந்த இரண்டு தேர்விலும் வெற்றி பெறவங்க தான் இனிமேல் வந்து ஆசிரியர் நியமனம் சொல்லி வெளியிட்டிருக்காங்க. இனி அடுத்தடுத்த அறிவிப்புகள் வரும், நீங்கள் அதில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம், ஒன்றும் பயப்பட தேவை. ஓகே, ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து இன்னொரு காலர் இருக்காங்க, யார் எங்கேருந்து பார்த்தலாம். ஹலோ, வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பேர் என்ன? சார், நான் கூட சார் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். சரி, ஓகே, உங்களோட கேள்வி நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். கேளுங்க, கேள்வி கேளுங்க சார். என் பொண்ணு வந்து எம்காம் படிச்சிருக்கா, நாங்க கண்ணில இருக்கோம், மதுரையில வந்து படிக்க முடியாது, வந்து சேர்ந்து படிக்க முடியாது. வீட்டுல படிக்கிறதுக்கு நீங்க கோச்சிங் ஏதாவது தருவீங்களா? புக்ஸ் ஏதாவது தருவீங்களா சார்? இல்ல, இப்ப என்ன தேர்வுக்காக கேக்குறீங்க? டிஎன்பிஎஸ்சி சார். டிஎன்பிஎஸ்சி எம்காம் படிச்சிருக்காங்களா? டிஎன்பிஎஸ்சி அந்த பேங்க் எக்ஸாம் ரெண்டு தான் கேக்குறேன். ஓகே ஓகே ஓகே. இப்ப டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்கு, பேங்க் எக்ஸாம் இருக்கு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, ரெண்டுக்குன்னு சொல்றீங்க. இப்போ இதில் முதல்ல வந்து அந்த கேண்டிடேட் ஸ்டூடெண்ட் வந்து எதில் முதல்ல இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னு முதல்ல நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தேர்வுகள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் நிறைய தேர்வுகள் நடைபெறுகிறது. ரயில்வே தேர்வுகள் இருக்குது, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இருக்குது, யூபிஎஸ்சி இருக்குது, பேங்க் எக்ஸாம் இருக்குது, டிஎன்பிஎஸ்சி இருக்குது. இப்படி பல தேர்வுகள் இருந்தாலும் ஒவ்வொரு தேர்வு முறைகளும் ஒரு சில சதவீதத்துக்கு பிறகு மாற ஆரம்பிக்கும். அதனால் என்னென்ன தேர்வுகள் வருதோ நம்ம எல்லாத்துக்கும் தேர்வு எழுதுன்னு நினைக்கிறது ஃபஸ்ட்டு ஒரு தவறான ஒரு முன்னோட்டம். அதனால் நம்மளுடைய நாலேஜ் எந்த ஃபீல்டில் இருக்குன்னு நம்ம முதல்ல செல்ஃப் அசிஸ் பண்ணணும். அது அந்த கேண்டிடேட் அந்த ஸ்டூடெண்ட்டை முதல்ல அவங்கள வந்து பேங்க் எக்ஸாம் எழுதுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களா, டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னு முதல்ல அதை அனலைஸ் பண்ண சொல்லணும். அதுக்கு பிறகு அவங்க எதில் நல்ல நாலேஜாக இருக்காங்களோ அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி முழு முயற்சியாக நம்ம போட்டி போடுறதுக்கு ட்ரை பண்ணணும். அதனால் வங்கி தேர்வு வரும்பொழுது ஒரு 3 மாதம் வங்கி தேர்வு எழுதுறதும், அடுத்து டிஎன்பிஎஸ்சி கால் ஃபர் வெளியிட்ட பிறகு அடுத்து 3 மாதம் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்காக படிக்கிறதும், அப்புறம் டிஇடி ஆசிரியர் தேர்வு மூலம் அடுத்த 3 மாதம் இப்படி நம்ம என்னென்ன தேர்வுகள் வருதோ நம்ம அதை நோக்கி போய்கிட்டே இருக்கும்பொழுது நம்ம எதுலையும் முழுமை அடைய மாட்டோம். அனைத்து தேர்வுகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க்கில் போச்சு, 3 மார்க்கில் போச்சுன்னு 2-3 ஆண்டுகள் படித்துக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு முதல் காரணமே நம்ம ஸ்டூடெண்டுடைய நாலேஜ் எதாக இருக்குன்னு முதல்ல செல்ஃப் அசிஸ் நல்லா பண்ண சொல்லுங்க. பண்ணிட்டு அவங்க பேங்க் எக்ஸாம் எழுதுறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய திட்டத்தை கொண்டு போவோம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தான் அவங்க ஃபிட்டாக இருக்காங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வை நோக்கி போவோம். நம்மளுடைய பயிற்சி மையம் மதுரையில் மட்டும்தான் இருக்குது. அது வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்து ஒரு 3 மாதம் தங்கி ஒரு முழு பயன் அடைஞ்சிட்டு போகிறாங்க, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிலாம் இருக்கிறதுனால. இல்லைனா நீங்கள் வந்து நம்முடைய நான் ஏற்கனவே இப்போ டிவியில் ஸ்க்ரோல் ஆனமாரி அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தொலைத்தொடர்பு முறையில் எதுவும் படிக்கக்கூடிய வசதிகள் இருக்குன்னு நாங்கள் சொல்லிடுறோம். அதனால் நீங்கள் முதல்ல பேங்காக டிஎன்பிஎஸ்சின்னு முதல்ல டிசைட் பண்ணிங்க. ரெண்டு தேர்வும் எழுதுறதுக்கு வேண்டாம், கண்டிப்பாக இது என்னுடைய அட்வைஸ். ஓகே, ரொம்ப நன்றி சார். அந்த தொடர்ந்து அடுத்த காலர் இருக்காங்க, யார் எங்க பாத்துக்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ சார், நான் பூஜா பேசுறேன், கோயம்புத்தூர்ல இருந்து. சரிங்க, உங்களோட கேள்வி கேளுங்க சார். ஆக்சுவலா நான் வந்து டிகிரி படிச்சுட்டு தான் சார் இருக்கேன், செகண்ட் இயர். நான் இப்பத்துல இருந்தே வந்து கோச்சிங் சென்டர் போலான்னு இருக்கேன். பேசிக்லி நான் கேஸ்ட் வந்து ஓசி. எனக்கு அது கரெக்டா கிடைக்குமா எக்ஸாம்க்கு, இல்ல அதுக்கு ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது பண்ணணுமான்றது சார் என்னோட டவுட். ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் வந்து நிறைய குரூப் ஆஃப் செக்டர்ஸ் இருக்கு. ஸோ அதில் எந்த செக்டர் நீங்கள் வேணும்னு சொல்லிட்டு அது அதில் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அவங்க அது கரெக்டாக பதில் சொல்லுவாங்க. அப்படிங்களா சார்? காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. கோச்சிங் சென்டர் கரெக்டா போனா கரெக்டா பிளேஸ் ஆயிடலாமா அப்படின்னு என்னோட கரெக்டான கேள்வி சார். இல்ல நிறைய பேர் வீட்டுல இருந்தே படிக்கிறாங்க, அதுக்கும் இதுக்கும் மேஜரான டிஃபரன்ஸ் என்ன? அதுதான் சார். ஓகே, முதல்ல பூஜா உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னா காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும் போதே நான் இதுமாதிரி என்னென்ன தேர்வுகள் எழுதணும்னு இவ்வளோ ஆர்வமாக கேட்குறீங்க. முதல்ல அதுக்கு தான் முதல்ல வாழ்த்து சொல்லணும். இந்த வயசில் உங்களுக்கு நீங்கள் ஏஜ் லிமிட்டை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட், இன்னும் நீங்கள் எந்த தேர்வு எழுத போனாலும் உங்களுக்கு 8-10 ஆண்டுகள் தேர்வு எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இருக்கிற ஆர்வத்தை பார்த்தா உங்களுக்கு 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகள்லாம் எந்த தேர்வுக்குமே தேவைப்படாது. நீங்கள் காலேஜ் முடித்தோடனே நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஜாப் வாங்குற அளவுக்கு ஆர்வமாக இருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக இப்போ எப்படி ட்ரெண்டு போயிட்டுருக்கு அப்படின்னா, உங்களை மாதிரி நிறைய மாணவர்கள் இப்போ கல்லூரி படிக்கும்போதே இந்த விழிப்புணர்வு வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, இப்போ நான் மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த 6 மாவட்டங்களை நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இது மாதிரி நிறைய மாணவர்கள் இப்போ ஒரு 25-28 வயதெல்லாம் வந்து பயிற்சி மையத்துக்கு வராங்க நம்ம நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேரில் 30-40 வயதுக்கு உட்பட்டவர் தான் டிஎன்பிஎஸ்சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50% மேலே இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் 30 வயசுக்கு பிறகுதான் அந்த அவேர்னஸே வந்து இவ்வளோ ஆர்வமாக, அதுவும் குடும்ப சூழ்நிலை, மேரேஜ் லைஃபாக இருக்குது, 2-3 குழந்தைங்க இருக்காங்க, இது மாதிரி எக்கனாமிக் ப்ராப்ளம், இது மாதிரி ப்ராப்ளத்துக்காக தான் போட்டித் தேர்வு எழுத வராங்க. அவங்க அந்த ஏஜில் வந்து ஒரு மைண்ட் செட், ஃப்ரீ மைண்ட் செட் இருக்கானா? இல்லை. இது மாதிரி போட்டித் தேர்வுலாம் ஜெயிக்கிறதுக்கு கல்லூரி படிக்கும் போதே நம்ம சைட் பை சைட் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு
இதெல்லாம் நான் மைண்டில் செட் பண்ணிட்டு தான் இந்த ஒரு 6 மாவட்டங்களில் இருக்க அனைத்து இன்ஜினியரிங் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிக்கெல்லாம் நான் வாலண்டியாகவே போயிட்டு இதுமாரி ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னென்ன மத்திய அரசு வேலைவாய்ப்புகள் இருக்குது, என்னென்ன ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் இருக்குது, நீங்கள் எல்லாம் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே சைட் பை சைடு இது போன்ற தேர்வுகள்லாம் எழுதலாம், நீங்கள் காலேஜ் முடிச்சோடனே எழுத ஃபுல் ஃப்ளெஜாக இறங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல அவேர்னஸ் நான் வாலண்டியர் ஃப்ரீ சர்வீஸாகவே எல்லா காலேஜஸ்லையும் வெளிப்படுத்திட்டு இருக்கேன். இப்போ இதன்மாரி இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இன்றைக்கெலாம் நிறைய காலேஜ் படிக்கக்கூடிய செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கக்கூடிய மாணவர்களே காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே இதுமாரி இப்போ பயிற்சி மையத்துக்கெல்லாம் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த அவேர்னஸ் இப்போ நிறையவே வந்துருச்சு. போட்டி வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது. ஏன் அப்படின்னா நிறைய காலேஜஸ் இப்போ இன்ஜினியரிங் காலேஜ்லாம் என்ன ஆகுதுன்னா முதல்லாம் சாஃப்ட்வேரில் இவ்வளோ பிளேஸ் பண்ணேன் அவ்வளோ பிளேஸ் பண்ணலாம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் பிளேஸ்மெண்ட் ரேஷியோ எல்லாம் அப்படியே குறைஞ்சிச்சு. எல்லாம் எவ்வளோ தான் நம்ம காலேஜில் நல்ல டெக்னிக்கல் கோர் செக்டரில் நாலேஜ் இருந்தாலுமே பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது நாளுக்கு நாள். அப்போ அதனால் மாணவர்கள் அந்த ஸ்பெசிஃபிக் ஃபீல்டில் போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ஆண்டு கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சம் இன்ஜினியரிங் சீட்டில் கிட்டத்தட்ட 1 லட்சம் வேகன்சி இன்னும் ஃபில் ஆகவே இல்லைன்னு சொல்லி செய்தித்தாளில் வருது அந்த அளவுக்கு. அப்ப மாணவர்கள் எண்ணிக்கை இந்த அளவுக்கு இன்ஜினியரிங் எல்லாம் குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே இது மாதிரி தேர்வுக்கு தயாராகிறது நல்லா இருக்கும். அவங்க முதல்ல எதுல நீங்க நாலேஜ் இருக்கீங்க, முதல்ல டிஎன்பிசி ஃபீல்டு உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கா, பேங்கிங் ஃபீல்டில் நல்ல நாலேஜ் இருக்கான்னு முதல்ல நல்லா டிசைட் பண்ணுங்க. நல்ல ஃபீல்டை சூஸ் பண்ணுங்க. நீங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே சாட்டர்டே சண்டேஸ் இது மாதிரி ஃப்ரீ டைம்லாம் நீங்க கல்லூரியில் இருக்கக்கூடிய உங்களை லைப்ரரி நல்லா யூஸ் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய வெப்சைட்டு சோசியல் மீடியாலாம் நிறைய வந்திருக்கு, இதெல்லாம் நல்ல ஒரு சிறந்த விதமாக பயன்படுத்திக்கிங்க, நல்லா வெற்றி பெறலாம் தாராளமாக. ஓகே, ரொம்ப நன்றி கொஞ்சம் கால் பண்ணதுக்கு. எனக்கு வந்து ஒரு சின்ன கேள்வி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது எவ்ரி இயர் அந்த சிலபஸில் இருக்க கேள்விகள் மட்டும் தான் கேட்கப்படுமா, இல்லை வந்து இப்போது சில விஷயங்கள் வந்து புதுசாக நம்ம சோசியல் மீடியாலேயோ இல்லை வந்து அப்போ ஒரு புதுசாக ஒரு செய்தி வந்திருக்கும், ஸோ அதையும் பேஸ் பண்ணி தான் கேள்விகள்லாம் கேட்குறாங்களா? ஓகே ஓகே, அது சிலபஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பேங்க் எக்ஸாமினேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்ன சிலபஸ் இருக்குன்னா குவான்டிடேட்டிவ் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும், ரீசனிங் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும், அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ்னு ஒரு பார்ட் இருக்கும். இப்போ இது இந்த சொன்ன பார்ட்டில் குவான்டிடேட்டிவ் அப்படிங்கிற அந்த பார்ட்டில் வந்து பெரிய அளவில் சிலபஸ் எதுவும் எவ்ரி இயர் மாறாது, சிலபஸ் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் அந்த கேள்விகள் கேட்கக்கூடிய நுணுக்கங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கேள்வியினுடைய தரம் மாறும். இதான் ரீசனிங்கில் அதே சிலபஸ் தான், பட் அந்த ரீசனிங்கில் கேட்கக்கூடிய வினாக்களுடைய நுணுக்கங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அப்டேட்டடா கொஸ்டின் கேட்பாங்க, கொஸ்டின் அதான் முதல் கொஸ்டின்லேருந்து ஆன்சர் கேட்டிருப்பாங்க, இப்போ ஆன்சரை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. இது மாதிரி அந்த கொஸ்டினுடைய டஃப்னஸ் மாத்துறாங்களே தவிர சிலபஸ் மாறுறது கிடையாது. இதுல ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு பார்ட் இருக்கு. இந்த ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிற பார்ட் முழுக்க முழுக்க கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் அஃபேர்ங்கிறது கடந்த ஓராண்டு காலம் கேட்கப்பட்ட வினாக்களுடைய தொகுப்பு. அப்ப நீங்க இப்ப ஜூன் மாசம் எக்ஸாம் எழுதினா போன ஜூன்ல இருந்து இந்த ஜூன் வரைக்கும் படிப்பீங்க, நீங்க டிசம்பர் மந்த் எக்ஸாம் எழுதினா ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் நீங்க படிப்பீங்க. அப்ப நீங்க எந்த மந்த் எக்ஸாம் எழுத போறீங்களோ அதுல இருந்து ஒன் இயர் கிட்டத்தட்ட நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கனால இந்த நடப்பு நிகழ்வுங்கிற பார்ட் மட்டும் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்குதான் நம்ம நிறைய நியூஸ் பார்க்கக்கூடிய வாழ்க்கையோ நீங்க எதுல வந்து ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்க ஒரு நல்ல ஒரு ஜென்ரல் நாலேஜ் நல்லா விசரிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை எதிர்காலமா இருக்கும். ஜென்ரல் நாலேஜ்ங்கிறது வேரி ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம டெய்லி அப்டேட் பண்ணணும். செய்தித்தாள் படிக்கக்கூடிய பழக்கம், நியூஸ் ஏதாவது ஒரு நியூஸ் வாட்ச் பண்ணிட்டு இருக்க பழக்கம், இதெல்லாம் கண்டிப்பா ஏற்படுத்திக்கணும். நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான முதல் வழியே நம்மளுடைய ஜென்ரல் நாலேஜ் தான். எல்லா பேரும் ஜென்ரல் நாலேஜ் எனி ஃபீல்டு. ஓகே, ரொம்ப நன்றி சார். நான் தொடர்ந்து அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, யாரும் பார்த்தலாம். ஹலோ வணக்கம், யாரும் பேசுறீங்க? வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. இன்ஜினியரிங் முடிச்ச மாணவர்கள் அதிகமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா 225,000 பேர் இன்ஜினியரிங் முடிச்சவங்க பதிஞ்சு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8,000 மாணவர்கள் எம்இ முடிச்சவங்க வேலைவாய்ப்புக்காக பதிஞ்சு வச்சிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட்ல பதிஞ்ச டேட்டாலே இவ்வளோ. இப்போ இவ்வளோ பேர் படிச்சுட்டு அதுக்கான கோர் செக்டாரில் ஜாப்ங்கிறது இப்போ இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் கிடையாது. அதனால இன்ஜினியரிங் மாணவர்களுடைய பொதுவான ப்ரியாரிட்டி எப்படி இருக்குன்னா ரெண்டு தேர்வு இருக்கு, பேங்க் எக்ஸாமினேஷன் எழுதுறதா டிஎன்பிசி எக்ஸாமினேஷன் எழுதுறதா. இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாமினேஷன்ங்கிறது நிறைய நம்மளுடைய 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள ஸ்கூல் பாடப்புத்தகங்களுடைய சிலபஸ் தான். மேஜராக நிறைய மெமரி பவர் தேவைப்படுது, நிறைய மனப்பட சக்தி வேண்டும். ஆனால் பேங்க் எக்ஸாமினேஷன்ங்கிறது என்ன, நான் சொன்ன மாதிரி மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ் இது எல்லாமே யோசிக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் பார்ட். அதனால் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் பொதுவாக எதை ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா நிறைய மெமரி பண்ணுமா,
இன்டெலிஜென்ஸாக யோசிக்கணுமா அப்படின்னு அவங்க பார்க்கும்பொழுது, அவங்க இன்ஜினியரிங்லாம் ஒரு டஃப்பான சிலபஸ் படிச்சுட்டு வந்ததுனால அவங்களுக்கு எந்த செக்டர் மேலே ஈஸியாக ஆர்வம் வருதுன்னா பேங்கிங் ஃபீல்டை சூஸ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் பேங்க் எக்ஸாம் தாராளமாக எழுதலாம். இப்போ கூட ஒரு கால் ஃபர் வந்திருக்கு 18ஆம் தேதியிலேருந்து வர இன்னும் 2 டேஸ்க்கு பிறகு ஆன்லைனில் பேங்க்ல இருக்கிற ஐபிபிஎஸ் இதான் அதிகமான பேருக்கு நான் ஆண்டுதோறும் நமக்கு வேலை வாய்ப்பு தராங்க பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும். அப்ளை பண்ண சொல்லுங்கள், கிளரிக்கல் எக்ஸாமினேஷன் எனி டிகிரி தான் எலிஜிபிள். அதுமாரி அடுத்தடுத்த மாதங்களில் தொடர்ந்து அறிவிப்புகள் வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் ஒரு முழு முயற்சியாக படித்தோம்னா இதுமாரி பேங்க் எக்ஸாமில் அது இன்ஜினியரிங் முடிச்ச ஸ்டூடெண்ட் ரொம்ப எளிமையாகவே வெற்றி பெறலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்குது, உங்கள் பையனை படிக்க சொல்லுங்கள். அடுத்ததாக இன்னொரு காலர் இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம பேசிட்டு நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். ஹலோ வணக்கம் சார், ராய் சார் கலந்து வந்து பேசுகிறேன் சார். ஆ சொல்லுங்கள், உங்களோட கேள்வி கேளுங்க சார். பையன் வந்து பிஇ சிவில் படிச்சிருக்கான் சார். ஹலோ சொல்லுங்கள் சொல்லுங்கள். வந்து பேங்க் எக்ஸாம் எழுதுறா சார், 2 வருஷம் எழுதிட்டு இருக்கான் சார். ஆனால் 5 மார்க் 6 மார்க் 10 மார்க் போயிடுது சார். ஹலோ ஆ சொல்லுங்கள் சார். போட்டி தேர்வு எழுதுறாங்க, வெற்றி பெற முடியல, ஒவ்வொரு தேர்வுலயும் 5 மதிப்பெண்கள்ல போயிடுது, 3 மதிப்பெண்கள்ல போயிடுது அப்படின்னா என்னன்னா நம்மள்ட்ட என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ் இந்த 4 செக்ஷன் தான். இப்ப ஒரு 2010ஆம் ஆண்டுக்கு முன்புலாம் பேங்க் எக்ஸாமினேஷனில் கேட்ட கேள்விகள் முறையே வேற, ரொம்ப எளிமையாக இருக்கும், அதுக்கான காம்பிட்டரே ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. 2010லேருந்து 2014ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அந்த கேள்வியினுடைய முறை மாற்றியிருந்தாங்க, கொஞ்சம் அப்டேட்டாக இருந்துச்சு. 2014லேருந்து இப்போ 2018 வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வரி இயர் குவஷ்சன்ஸ் அப்டேட்டட், ரொம்ப அப்டேட்டடாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தேர்வு எழுதக்கூடிய அந்த விண்ணப்பம் போடக்கூடிய அந்த நபர்கள் யாருன்னா ரொம்ப ஹை குவாலிஃபைடாக இருக்காங்க, அதிகமான கல்வி தகுதியில் நிறைய பேர் எக்ஸாம் எழுத வரதுனால கேள்வியினுடைய டஃப்னஸ் மாத்திர மாரி சூழ்நிலை ஆயிடுச்சு. பட் பேங்க் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் அதே தான், பட் கேள்வியினுடைய தரம் மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ ரீசனிங் அப்படிங்கிற பார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாடி ரொம்ப எளிமையான பார்ட்டாக தான் இருந்துச்சு ரீசனிங். ஆனால் இப்போ இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரீசனிங் பார்ட்டு எவ்ரி இயர் நியூலி அப்டேட்டட். நம்ம கடந்த ஆண்டுகள் இப்போ 2018ஆம் ஆண்டுகள் வரைக்கும் எப்படிலாம் வினாக்கள் கேட்டாங்கன்னு நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிட்டே போனாலுமே இப்போ 2019ல் எழுதக்கூடிய ரீசனிங் தேர்வு டோட்டலாகவே ஒரு 20-30% கொஸ்டின் நியூ டைப்பில் வந்துருது. நம்ம என்னதான் பழைய கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு போனாலும் அந்த மாடலே இருக்காது. அந்த நியூ டைப் ஆஃப் கொஸ்டினை அந்த இடத்துல ஆன் ஸ்பாட்டில் நம்ம வந்து அட்டன் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம நாலேஜ் இருக்கா, இதை தான் இன்றைக்கி தேர்வு வந்து பண்ணுறாங்க. அது மொத்தம் நம்மளுடைய மெமரி பவரை வச்சுக்கிட்டு இன்றைக்கி போட்டித் தேர்வு ஜெயிக்கலான்னா அது கண்டிப்பாக முடியாது. கடந்த ஒரு 5 ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்களை வச்சு நம்ம ஜெயிச்சிடலாமானா அது முடியாது. கடந்த 5 ஆண்டுகள் கேட்கப்பட்ட வினாக்களை வச்சு நம்ம எப்படி இன்னும் நம்மளை தயார்படுத்தணும், ஒவ்வொரு ஆண்டு வினாக்கள் எப்படி அப்டேட் ஆகுது அப்படிங்கிற அந்த ஸ்டைலில் தான் நம்ம வந்து கற்றுக்க முடியுமே தவிர நமக்குன்னு ஒரு செல்ஃபான ஒரு இன்டெலிஜென்ஸை கிரியேட் பண்ணணும். அதுக்கு முதல் ரீசன் சப்ஜெக்டை நல்லா புரிஞ்சு படிக்கணும், ஃபர்ஸ்ட் ரீசன் அதுதான். மனப்பாடம் பண்ணி படிக்கக்கூடாது, ஆழ்ந்து புரிஞ்சு படிக்கணும். கேள்வியிலேருந்து பதில் எப்படி வருது, பதிலை கொடுத்துட்டு கேள்வி கேட்டால் நாளைக்கு எப்படிலாம் கேட்கலாம், வினாக்களை எப்படிலாம் ட்விஸ்டடாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையா கொஞ்சம் அப்டேட் பண்ணணும். அதனால் பேங்க் எக்ஸாமினேஷன் உங்களை மாரி நிறைய பேர் பயப்படுறாங்க, தொடர்ந்து 2 ஆண்டுகள் படிச்சுட்டு 3 மார்க் 5 மார்க்கில் போகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நம்ம ஒரு அப்போ 2 ஆண்டுகள் படிச்சிருக்காருன்னா ஒரு 8-10 தேர்வு எழுதியிருப்பார். அப்போ ஒவ்வொரு தேர்வுலையும் நம்ம எந்த செக்ஷனில் வீக்காக இருக்கோம், நம்முடைய வீக்கரான ஜோன் எது அப்படின்னு முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்த முறை எழுதும் போதே அதை ரெக்டிஃபை பண்ணி எழுதிட்டே இருக்கணும். இப்படி ஒவ்வொரு முறை நம்ம ரெக்டிஃபை எழுதும் போது ஓராண்டுக்குள்ளேயே நம்ம ஒரு அதனுடைய தகுதியை நம்ம அடைஞ்சிருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவர் தொடர்ந்து 5 மதிப்பெண் 3 மதிப்பெண்களில் ஃபெயில் ஆகிறான்னா அவர் இன்னும் நல்லா செல்ஃப் அனலைஸ் இன்னும் பண்ணாமல் இருக்கார், தன்னுடைய தன்னை இன்னும் எக்யூப் பண்ணலை அவர், அதான் மெயின் காரணம். அதனால் அவரை முதல்ல எக்யூப் பண்ண சொல்லுங்கள், பண்ணிட்டாங்கன்னா இதுமாரி தேர்வுகளை ஜெயிக்கலாம். இதுமாரி நம்ம மதுரை நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்க் மாரி பயிற்சி மையங்களாக வரவங்க இந்த 3-5 மதிப்பெண்கள்லாம் போகிறவங்க அந்த ஃபினிஷிங் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். ஏன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் ஒரு 15 ஆண்டுகளமாக எடுத்துகிட்டு இருக்கிறதுனால இதுமாரி ஐடியாஸ் எல்லாம் நீங்கள் எங்கே உங்களுடைய வீக்கர் ஜோன் எதில் இருக்குது, ஏன் மார்க் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம், இதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகே சார், ரொம்ப நன்றி கால் பண்ணிருக்கேன். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அதுக்கு விதிமுறைகளும் நிறைய இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நிறைய ப்ராசஸ் இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ ரொம்ப அதிகமான பேருக்கு இப்போ வேலைவாய்ப்பு கொடுக்க போகிறதே இந்த குரூப் 2 தேர்வு தான். இந்த 2018ஆம் ஆண்டுலேயே மேஜரான ஒரு டிஎன்பிஎஸ்சி எனி டிகிரி படித்தவங்களுக்கு எது வந்திருக்குன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த இப்போ எழுத போகிற வரக்கூடிய குரூப் 2 தேர்வு தான். அதனால் இந்த தேர்வு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சொசைட்டியில் நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் மிக்க பணியிடங்கள்னு சொல்லலாம், இதில் நல்ல வாய்ப்புகள். இதனுடைய தேர்வு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி தேர்வுன்னு ஃபஸ்ட்டு இப்போ நவம்பர் மந்த் வைக்க போகிறாங்க.
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் 2019 மே மந்தில் இதுக்கான மெயின் தேர்வு, அதுக்கப்புறம் இன்டர்வியூ அப்படின்ற மூணு கட்டமாக நடைபெற போகுது. இந்த ப்ரிலிமினரி தேர்வை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 200 வினாக்கள் இருக்கும், அதுக்கான மதிப்பெண்கள் 300, ஒவ்வொரு வினாக்களுக்கும் 1.5 மார்க். அதில் 75 வினாக்கள் ஜென்ரல் நாலேஜ், 25 வினாக்கள் வந்து ஆப்டிடியூட், மீதி 100 கொஸ்டின்ஸ் வந்து எய்தர் தமிழ் ஆர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொஸ்டின். அது மொத்தம் 200 வினாக்களில் பாதிக்கு பாதி 100 கொஸ்டின் லாங்குவேஜும் மீதி 100 ஜென்ரல் நாலேஜ், அதில் தான் 75 ஜிகே 25 ஆப்டிடியூட். இதான் மொத்தம் 200 வினாக்கள் 300 மதிப்பெண். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் பண்ண, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படிலாம் நம்ம முன்கூட்டியே பண்ண முடியாது. மொத்தம் 1200 வேகன்சி, உதாரணத்துக்கு 1199 1200 வச்சுங்க, 1:10 கிட்டத்தட்ட ஒரு 12,000 பேரை மெயின் தேர்வுக்கு அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம எழுதக்கூடிய இந்த தேர்வுகளில் 12,000 பேர் செலக்ட் ஆக போகிறோம் மெயின் தேர்வுக்கு. அப்போ நம்ம 12,000 பேரில் ஒருத்தராக வரக்கூடிய அளவுக்கு இந்த 200 வினாக்களுக்கு அடிக்கணும். இதில் எதுவும் நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது, நீங்கள் தேர்வில் முழுமையாக 3 மணி நேரம் பயன்படுத்துங்க, 3.5 மணி நேரம் நடைபெறும். 200 வினாக்களுக்கும் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிவிடுங்க, எதுவுமே விட்டுட்டு வரக்கூடாது. நீங்கள் முதன்மை தேர்வு மெயின் எக்ஸாமினேஷன் நீங்கள் செலக்ட் ஆகலாம். மெயின் எக்ஸாமினேஷனில் 300 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடைபெறும். அதுக்கு பிறகு இன்டர்வியூங்கிறது தேர்டு ஸ்டேஜ், அதுக்கு ஒரு 40 மதிப்பெண்கள் இருக்குது. இதுதான் நம்மளுடைய குரூப் 2 எக்ஸாமினேஷனுடைய தேர்வு முறை. இதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் நல்லா ஜென்ரல் நாலேஜும் லாங்குவேஜ் பார்ட்டும் கொஞ்சம் நல்லா முக்கியத்துவம் கொடுத்து படிங்க, கண்டிப்பாக குரூப் 2 தேர்வில் எளிமையாக வெற்றி பெறலாம். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இன்ஜினியர் மாணவர்கள் தான் இதுக்கு வந்து செய்கிறாங்க. இப்போ கரண்ட்டாக போயிட்டு இருக்க இந்த பேங்கிங் செக்டர்ஸில் வந்து உங்கள் சார்பாக வந்து எத்தனை இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க சார் இதில் உங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து? இதெல்லாம் பேச முன்னாடி பட் ஒரு காலர் இருக்காங்க, அவங்க பார்த்துலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ சார், வணக்கம். யாரை இங்கே இருந்து பேசுகிறீங்க? நான் பிரமிளா பேசுகிறேன், சென்னையிலேருந்து பேசுகிறேன். சரிங்க, உங்களோட கேள்வி கேளுங்க. சார், எங்கள் பொண்ணு எம்பிஏ படிச்சிருக்கு. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க, கேளுங்க. எம்பிஏ படிச்சிருக்கு, அந்த எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் எழுதுறதுக்கு எப்படின்ற ரீசன் தெரியல சார். ஒரு ஆன்லைன் டெஸ்ட் எழுதணும் அது கனரா பேங்க்கு. ஓகே, ஹலோ, கேளுங்க கேளுங்க. கனரா பேங்க் எழுதணும் சார், அது ரிசல்ட் என்னன்னு கூட ஆன்லைன்ல ஓபன் பண்ணா ஓபனே ஆக மாட்டேங்குது. ஓகே ஓகே, அது என்ன எம்பிஏ படிச்சிருக்காங்களா? எம்பிஏ. ஓகே, எம்பிஏ. பிகாம் ஓகே ஓகே, எம்பிஏ படிச்சு இந்த வருஷம் தான் முடிச்சா. ஓகே, கனரா பேங்க் டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் வந்துச்சு. ஓகே, அதை எழுதுனா ஆனா ரிசல்ட் என்னன்னு ஓபனே ஆகல சார், நெட்ல போய் பார்த்தா. சரி, ஓகே ஓகே, அது அது என்னன்னு விவரமே தெரியல சார். அது பேங்க் எக்ஸாம் போய் தனிப்பட்ட தனியார் கம்பெனிக்கு எழுதுனா எப்படி என்னன்றது தெரியல சார். ஓகே, நான் சொல்லிடுறேன் என்னட்டு. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ஃபோனை கட் பண்ணிட்டு நீங்கள் டிவி பாருங்கள் சார். வந்து அதுக்கான வங்கி தேர்வில் பொறுத்த வரைக்கும் எம்பிஏ படிக்கிறவங்களுக்கு ஒரு கூடுதல் வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, அவங்க எம்பிஏ படித்ததை வச்சு பேங்கில் இருக்க கிளரிக்கல் எக்ஸாமினேஷன் எழுதலாம், ஒன்று. அடுத்து ப்ரொஃபஷனரி ஆஃபீஸருங்கிற தேர்வு ஆஃபீஸர் கேடர் எக்ஸாமினேஷன் எழுதலாம், எனி டிகிரிங்கிற எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும். நீங்கள் எம்பிஏ முடிச்சதுனால அடுத்து ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்னு ஒரு மூன்றாவது ஒரு தேர்வு இருக்குது, அதுக்கும் எலிஜிபிலிட்டி எம்பிஏ படித்தவங்க. ஏன்னா மார்க்கெட்டிங் ஆஃபீஸர்னு சொல்லி பேங்க்கில் தனியாக எடுக்கிறாங்க, மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேங்க்கில் எம்பிஏ படித்தவங்கள டேரெக்டாகவே ஒரு பேங்கிங் தனி பேங்கே செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க அதுக்கப்புறம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அதுவும் அதுக்கு தனியாகவே ஒரு தேர்வு நடத்திக்கிறாங்க சில ஒவ்வொரு பேங்க்குமே பொதுவாக. அப்போ எம்பிஏ படித்தவங்களுக்கு கூடுதலாக என்ன பண்ணலாம், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் தேர்வும் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் எம்பிஏ படித்தவங்க 3 தேர்வும் எழுதலாம், அதனால் கொஞ்சம் வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். எல்லா ரிசல்ட்டுமே ஆன்லைனில் கண்டிப்பாக போடுறாங்க, எந்த ரிசல்ட்டும் போடாமலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க சரியான முகவரியில் அவங்க அவங்களுடைய நம்பரை சர்ச் பண்ணி பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட், அதனுடைய ஃபெயில் ஆர் பாஸுங்கிற ரிசல்ட் கண்டிப்பாக பார்த்துருக்கலாம். அதில் ஒன்றும் பெரிய அளவில் தடை இருந்திருக்காது. அவங்க சரியான எண்ணை பதிவிட்டு அவங்க சர்ச் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ரிசல்ட். கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே போடுறாங்க, எல்லாமே ஆன்லைன் தேர்வாக இருக்குது, அதனால் வெரி பெர்ஃபெக்ட். அவங்க சொன்ன டேட்டில் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. ஓகே, ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. நான் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசுவோம். அடுத்ததாக இன்னொரு காலர் இருக்காங்க, யாருன்னு பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யாரெங்கிருந்து பேசுகிறீங்க? நான் லல்லி, சென்னையிலேருந்து பேசுகிறேன். சரிங்க, உங்கள் கேள்வி கேளுங்க. ஹலோ, எங்களுக்கு வந்து இப்போ எங்க கிராண்ட் சன் வந்து இதுல படிக்கிறான், இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவன் வந்து ஸ்டார்ட் ஆஃப் கோயிங் ஃபார் எம்பிஏ, ஃபார் இதுக்கு போகலாம், ஐஐடி கேட் எக்ஸாம் எழுதலான்னு. ஐ ப்ரிஃபர் டு கோ ஃபார் பேங்கிங் எக்ஸாம்க்கு தான் நான் ப்ரிஃபர் பண்றேன். இப்போ எக்கனாமிக்கலா பார்த்தனா இன்ஜினியரிங் இஸ் நாட் வேல்யூபிள் எனக்கு தோன்றிருக்கு. ஸோ எனக்கு அது அது அப்ரோச் பண்ணுறதுக்கு ஓபி சர்டிஃபிகேட்லாம் பண்ணி அப்ளை பண்ணிட்டாங்க. பட் ப்ரிஃபரபிளி ஏன்னா நாங்கள் எல்லாமே பிகாம் எம்காம் தான், அவன் ப்ரொஃபஷனில் வந்து மெக்கானிக்கல் போனதுனால எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஈ இஸ் இன்ட்ரெஸ்டட் கோ ஃபார் மெக்கானிக்கல், நல்ல 9.8 எல்லாம் வாங்குறான், நல்ல காலேஜில் நல்ல மார்க் வாங்குறான். பட் எனக்கு வந்து ஐ இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் இன்ஸ்டெட் ஆஃப் பேங்கிங்கில் வந்து நல்ல
ஃபியூச்சர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்க ஒரு நல்ல இது கொடுத்தா ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு கோ ஃபார் ஃபர்தர். இது எம்பிஏ பண்ணலாமா இல்லைன்னா வேண்டாமான்னு. தேங்க்யூ மேம். நீங்கள் ஃபோனை கட் பண்ணிட்டு ஓகே மேம், நீங்கள் ஃபோனை கட் பண்ணிட்டு நீங்கள் டிவி பாருங்கள், உங்களுக்கான விதை கிடைக்கும். செப்டம்பர் 15th இன்ஜினியர்ஸ் டே, அதுவும் நிறைய இன்ஜினியரிங் கால்ஸ் இருக்குது. இப்போ பிஜி படிக்கலாமா அல்லது இன்ஜினியரிங்கே வச்சுட்டு பேங்க் எக்ஸாமினேஷன் எழுதலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும். எக்ஸாக்ட்லி. பேரண்ட்ஸ் நாம் என்ன தான் அல்லது கார்டியனோ பேரண்ட்ஸோ யார் என்ன ஆசைப்பட்டாலும் போட்டித் தேர்வில் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக அந்த தேர்வு எழுதக்கூடிய மாணவருக்கு கண்டிப்பாக ஆர்வம் இருக்கணும். அதனால் பேரண்ட்ஸோ அல்லது கார்டியனோ என்ன பண்ணலான்னா, என்னென்ன ரூட் இருக்குது, என்னென்ன தேர்வு எழுதுனா வெற்றி வாய்ப்புகள் அதிகம் இருக்கும், என்னென்னலாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிற விளக்கமான கொடுக்கலாம். ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த மாணவருக்கு எக்ஸாமில் ஆர்வம் இருந்தால் தான் இதுமாரி எக்ஸாமில் ஜெயிக்க முடியும். அவர் எம்பிஏ தான் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவரை போயிட்டு நம்ம பேங்க் எக்ஸாம் கன்வெர்ட் பண்ணுறதுனால ஒரு பெரிய பலன் இருக்காது. மற்றபடி இப்போ நம்ம என்ன சொல்லலாம், இப்போ எம்பிஏ 2 இயர் படிக்கிறதுக்கு பதிலாக பேங்க் எக்ஸாமினேஷன் ஒரு 6 மாதம் படித்தாலே கடைசியில் எம்பிஏ படித்தவங்க ஃபுல்லாக அதேமாதிரி பேங்க் எக்ஸாம் தான் எழுத வராங்க. பேங்க் எக்ஸாமுடைய தேர்வு முறை இப்படிலாம் இருக்குது. நீ ஒரு 2 இயர் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு பதிலாக இப்போ ஒரு 3 இயர் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இது மாதிரி எக்ஸாமினேஷன் ஈஸியாக ஒரு 6 மந்த்லேயே வாங்கிடலாம்ங்கிற ஒரு அதை நம்ம வழி உணர்த்தலாம். ஆனால் அந்த தேர்வு முறையை பார்த்துட்டு நம்ம அதுக்கு அடாப்ட் ஆக முடியுமா அப்படின்னு ஸ்டூடெண்ட் தான் முதல்ல டிசிஷன் எடுக்கணும். இல்லை அவருடைய ஆம்பிஷன் வந்து நான் எம்பிஏ படிக்கணும், மார்க்கெட்டிங் பண்ணணும், ஓன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் அதில் ஒரு டார்கெட்டடாக இருந்தால் கோர் செக்டாரில் தான் போகணும்னு ஆசைப்பட்டாருன்னா அந்த இலக்கை நோக்கி அவரை நம்ம அனுப்புறது தான் பெட்டராக இருக்கும். அதனால நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் கொண்டு வர்றதுல ஒன்றும் எனக்கு ஒன்றும் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக கொண்டு வரணும். இல்லாமல் இந்தமாரி ஃபீல்டெல்லாம் வந்து நம்ம கொண்டு வரக்கூடாது. அதனால ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன இருக்குன்னு நம்ம சொல்லலாம், இந்த வேஸ் நம்ம காட்டி கொடுக்கலாம். அதை காட்டிய பிறகு அவங்க தான் அந்த வேக்குள்ள வரணும். அந்த ஆர்வம் இருக்கிறவங்க கண்டிப்பாக போட்டித் தேர்வுக்கு வரலாம், கண்டிப்பாக தாராளமாக. ஓகே, பார்த்துட்டு இருக்க எல்லா பேரண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களோட விஷயத்தை வந்து பிள்ளைங்க மற்ற திணிக்கணும், அது வந்து எந்த விதத்துலையும் சாத்தியம் இல்லை. ஸோ அவங்களுக்கு எந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட்டோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் அது அவங்க படி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் கடைசியாக வந்து இன்னொரு விஷயம் சார், இந்த மாதிரி கோச்சிங் சென்டர்ஸ், அதாவது இந்த மாதிரி பேங்கிங் செக்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு கோச்சிங் சென்டர் நிறைய இருக்குது. ஸோ ஏன் வந்து எதை பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் வந்து நீங்கள் ஒரு 13 இயர்ஸாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி நீங்கள் சொல்லிடுங்க. நம்ம நான் இருக்கிற ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 2005 மதுரையில் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங்னு பயிற்சி மையம் ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு பேங்க் எக்ஸாமினேஷன் இதுக்கு தான் பயிற்சி கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கால்ஃபர் 2006 தான் வர ஆரம்பித்தது. 2006 டிஎன்பிசி தேர்வு, அப்புறம் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு அடையினு சொல்லக்கூடிய போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷன், சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் தேர்வு, ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் தேர்வு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஇடி டீச்சர் எலிஜிபிலிட்டி தேர்வு, இப்படி தமிழக அரசு அல்லது மத்திய அரசுடைய என்னென்ன கவர்மெண்ட் ஜாப் இருக்கோ அனைத்து போட்டித் தேர்வுக்குமே நம்ம மதுரை நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பயிற்சி மையம் அழுத்திட்டு இருக்கோம். இதெல்லாம் நாங்கள் ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஒரு 4-5 பயிற்சி மையங்கள் எடுத்து அங்கங்கே வகுப்புகள் நடத்திக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா 2015 நம்மளுடைய பயிற்சி மையமும் வெளி மாவட்டங்களை சேர்ந்தவங்க நிறைய பேர் வர்றதுனால மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்துக்கு எதிர்ப்புறமே நம்ம வந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு கல்லூரி போலவே கட்டிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயிற்சி மையம் ஒருங்கிணைந்த மையத்தில் செயல்படுது. இன்றைக்கி எல்லா வங்கி தேர்வுகள் அல்லது ரயில்வே எக்ஸாமினேஷன் எல்லாம் ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் எல்லாருமே ஆன்லைன் எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி நம்மளுடைய லேப் வசதி, அதேமாதிரி அவங்களுடைய இப்போ பொதுவாக பயிற்சி மையம்னா ஒரு 3 மாதம் பயிற்சி கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு எல்லாம் போயிடுவாங்க. அப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா தொடர்ந்து அவங்க பயிற்சி 3 மாதம் முடித்தாலுமே தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலம் வரைக்கும் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து தொடர்ந்து படிக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அவங்க ஸ்டடி ரூம் பயன்படுத்திக்கிட்டு நம்ம தொடர்ந்து அவங்களுக்கு மாதிரி தேர்வு நடத்திக்கிட்டு வெற்றி பெறும் வரை நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். ஒரு சிறந்த பயிற்சி மையத்தை ஒருவர் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா வீட்டு பக்கத்தில் இருக்குது, ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லாமல் அந்த தேர்வு மையம் ஆரம்பித்து எவ்வளோ நாட்கள் ஆயிடுச்சு, எப்படி மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க, அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, இதெல்லாம் ஒவ்வொரு பயிற்சி மையத்துக்குமே உள்ளே போய் பார்த்துட்டு நல்லா கேட்டு விசாரிச்சுட்டு கூட அவங்க சேரணும். இதெல்லாம் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வசதியெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்ததுனால தான் நம்மளுடைய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பயிற்சி மையம் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 15 காலமாக ஒரு சிறந்த பயிற்சி மையமாக வழங்கிட்டு இருக்கோம். ஓகே சார், ரொம்ப அருமையாக பேசுனீங்க, ரொம்ப எக்ஸ்பான்சிவாகவும் சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்ட் சார் உங்களுக்கு ஒன் செகண்ட் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. நேர்களை உங்களுக்கும் நன்றி. மீண்டும் வேற ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் ராஜேஷ் சார், நீங்கள் கேட்குறேன். வாய்ப்பளித்த புதியகம் சேனலுக்கு என்னுடைய நன்றியும், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் சார்பாகவும் மீண்டும் ஒருவருடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.